So welcome back guys, in the video பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் டூமோட டூம் வார் காமிக் லைனை எப்படி பிளாக் பேந்தர் 2 கூட அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல் சீரீஸில் மியூட்டன்ஸாக எப்படி எம்சியூக்குள்ளே இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது உண்மையாக பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர சென்சேஷனாக ஃபேன்ஸ் கடையில் கிளப்பி விட்டுருச்சு. ஸோ இனி வரப்போகிற படங்கள்லையும் சீரீஸ்களையும் கண்டிப்பாக வந்து நம்ம மியூட்டன்ஸை தேடி தேடி வந்து பார்க்க போகிறோம். அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அதை ஈஸ்ட்ரெக்ஸ் மாதிரி அங்கங்கே விட்டுக்கிட்டு தான் வருவாங்க. அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பேந்தர் 2. எஸ், இதில் நடந்தாலும் ஒரு மிகப்பெரிய காமிக்ல பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து காட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காமிக்ஸே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு கிராண்டியரா இருக்கும், ஒரு அவெஞ்சர் லெவல் காமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டார்ம், சைக்ளோப்ஸ், ப்ரொஃபசர் எக்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே உள்ள இருப்பாங்க. ஈவன் நம்ம டெத் பூல் கூட உள்ள இருப்பாரு. சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கிற இந்த காமிக்ஸ் குள்ள. இப்போ ரீசெண்டா தோர் லெவன் தண்டர்ல வந்த பேஸ்ட் த பேந்தர் காடஸ் கிட்டயுமே போய் அவர் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கேரக்டர் எல்லாத்தையுமே இப்போ எம்சியூ குள்ள ஒவ்வொரு படங்கள்லயுமே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே வராங்க. பட் இந்த மாதிரி ஈஸ்டெக்ஸ்ல காட்டப்படுற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த சீக்ரெட் வார்ஸ்லயோ இல்ல டூம் ரிலேட்டடான ஸ்டோரி லைன்லயோ வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கற மாதிரி தான் வந்து ஸ்கூப்ஸ் எல்லாமே வந்து சொல்லுது. சோ அக்சுவலா அந்த காமிக்கோட என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Black Panther க்கு டூமுக்கு பயங்கரமான ஒரு போட்டி நிலவிரும். சோ அந்த இடத்துல டூம் வந்து Black Panther கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அதனால வந்து வைப்ரேனத்துக்காக தான இவன் இவ்ளோ அட்டூலியம் பண்றான். சோ இந்த வைப்ரேனேமே இல்லாம போயிரணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சு என்ன பண்றாரு அப்படினா உலகத்துல இருக்க எல்லா வைப்ரேனேமும் வந்து இன்வெர்ட் ஆகுற மாதிரி வந்து ஒரு பண்ணி விட்டுறாரு. இன்வெர்ட் இன் தி சென்ஸ் அது வந்து யாருக்குமே உபயோகப்படாது. வைப்ரேனியத்தோட அந்த எலமெண்ட் தன்மையே வந்து அது இழந்துரும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து Black Panther பண்ணிடுவாரு. ஆஃப்கோர்ஸ் அப்படி அவர் பண்றதுனால வக்காண்டன் பீப்புளுக்கும் வைப்ரேனத்தினால யூஸ் இல்ல. அதனால டாக்டர் டூமோ அந்த வைப்ரேனத்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வந்து போயிடும். மேட்ச் வந்து டிரா ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் வர டார்க் அண்ட் காமிக் ஸ்டோரி லைன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஷூரி வந்து Black Panther மேண்ட்ல வந்து எடுப்பாங்க. ஏன்னா நம்ம டிச்சாலா வந்து போர்னால பயங்கரமாக ஊண்டாயிருப்பார். அது மாதிரி இன்ஜுரி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த டைமில் வந்து அவரால் Black Panther வர முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் ரைஸ் ஆகும். ஸோ ஷூரி வந்து அந்த மேண்டில் எடுத்து போட்டு Black Panther வக்காண்டாக்குள்ளே வளமுருவாங்க. ஸோ இந்த மாதிரி காமிக்கில் இருக்கிற ஒரு சில மெயினான ஸ்டோரி பிளாட்ஸ் தான் வந்து எடுத்து இந்த Black Panther டு வக்காண்டா ஃபார்வரில் வந்து திணிக்க போகிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நேமரோட கான்செப்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன் மாதிரி கணக்கில் தான் வந்து காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனது நேமர் வந்து மியூட்டண்டா அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு டக்குன்னு தோணும். ஆக்சுவலாக காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நேமர் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மியூட்டன்ட். அதாவது ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு அறிமுகமாகப்பட்ட மியூட்டன்ட். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்மென் அப்படினு சொல்லிட்டு அவரை வந்து அழைக்கல. ஏனா அப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்மென் அப்படிங்கற அந்த காமிக்ஸே வந்து பிறக்கல. சோ அதுக்கு அப்புறம்தான் லேட்டரா எக்ஸ்மென் சொல்லிட்டு அடுத்த காமிக்ஸே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ எக்ஸ்மென் காமிக் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே மியூட்டன்ட்டா காமிக்ஸ்க்குள்ள வளம் வந்தவர், அதாவது மார்வல் காமிக்ஸ்க்குள்ள வளம் வந்தவர் பாத்தீங்கன்னா அந்த நேமர். தண்ணிக்குள்ள அவரால் வாழ முடியும் அப்படினா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட்டோட கரெக்டர் தான் அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. என்னதான் வந்து நேமருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து அப்போகலிப்ஸ் அந்த மாதிரியான பழைய எக்ஸ்மென் வில்லன்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு முதல் அறியப்பட்ட ஒரு எக்ஸ்மேனா மார்வல் காமிக்ஸ் சைடு பாத்தீங்கன்னா வந்து நேமர் தான். சோ இந்த நேமரை பாத்தீங்கன்னா வந்து இப்போ வக்காண்டா ஃபாரவர்ல வந்து காட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் லைன் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ மிஸ் மார்வல்ல பாத்தீங்கன்னா மியூட்டன்ஸ்க்கான அந்த ஒரு அடித்தளத்தை வந்து போட்டாங்க பாத்தீங்களா. சோ இதனால வக்காண்டா ஃபாரவர்ல மியூட்டன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நம்ம நேமர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா நேமர் வந்து இந்த வக்காண்டா ஃபாரவர் படத்துல வந்து ஒரு மெயின் வில்லனா வந்து இருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஆன்டி ஹீரோ மாதிரி இருப்பாரு. எப்படி வந்து டிசில Black Adam இருக்காரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மார்வல்ல ஒரு ஆன்டி ஹீரோவா வந்து இவரை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வக்காண்டா ஃபாரவரோட ஸ்டோரி லைன் வந்து டோட்டலா இந்த கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரோட ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்க போகுது. இது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம், ரெண்டு மிகப்பெரிய டீம் இருக்கும். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வந்து சூழ்நிலை கைதி மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தன வந்து அடிச்சுக்குவாங்க. பட் இந்த சண்டையே விடுறது கண்டிப்பா மூணாவது ஒரு ஃபேக்டரா தான் இருப்பான். அவன் தான் வந்து ஒரு முக்கியமான வில்லனா இருப்பான். சோ கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல பாத்தீங்கன்னா வந்து பேரன் ஜிமோ அந்த சண்டையை வந்து கிளப்பி விடுவான். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் டூம் தான் இந்த வாரை வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் கிளப்பி விடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் கடல் கடியில் இருக்கிற வைப்ரேனியம் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு
வந்துட்டு ஒரு டீமை செட் பண்ணி அந்த கடலுக்குள்ள அனுப்ப போறதே வந்து நம்ம டாக்டர் டூம் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே படத்தோட எண்ட்ல டாக்டர் டூம் தான் அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா அயன் ஹார்ட்டோட அந்த ஒரு டெபியூட்மே வந்து இந்த படத்துல இருக்கு. அந்த அயன் ஹார்ட்ட வச்சுதான் நேமர் இந்த கதைக்குள்ள வராரு. நேமர் குசிப்பி வர்றது பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி கதையை ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்களாமா. சோ இந்த மாதிரி ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ஸ்டோரி லைனுக்குள்ள வரப்போற இந்த பிளாக் பேந்தர் டூ வகாண்டா ஃபாரெவர் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஆல்சோ என்னதான் இந்த படத்துல நம்ம டிச்சாலா அப்படின்ற அந்த சாட்விக் போஸ்மேன் கேரக்டர் உள்ள இல்ல அப்படின்னாலுமே படத்துல எவ்வளவு எலமெண்ட்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய யூனிவர்ஸ் வந்து உள்ள கோஹரண்ட் ஆகுது. மியூட்டன்ஸ் ஒரு பக்கம், டாக்டர் டூம்ல அதே மீன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒரு சைடு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே எம்சியூ கூட கனெக்ட் ஆகிற இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயர் சொல்லியா தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ படத்துக்குள்ள ஹீரோ இல்ல, வேற ஒரு கேரக்டர் வந்து பிளாக் பேந்தர் மேன்ல எடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு சலிப்படைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேரக்டர்ஸுமே வந்து உள்ள கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்களா இல்ல இந்த கதை வந்து அதை டிமாண்ட் பண்ணுதா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. ஆல்சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் காட்டப்பட்ட அந்த 838 யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்ஸ் ரிச்சர்ட்ஸ் டாக்டர் டூமோட அந்த பேசிங் போர்ட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து வெளியே வருவார். ஆக்சுவலாக அந்த போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து டாக்டர் டூமோட டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே எம்சியூ சைடு கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்கிற டாக்டர் டூம் என்ன ஆனார், என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பற்றி கிளியராக ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலுமே நம்ம லோக்கி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிங் போர்ட்டல் மாதிரியே ஒரு ஆரஞ்சு கலர் போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக 838 யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோர் ப்ளூ கலர்ல இருக்கும், லோக்கி யூனிவர்ஸ்ல அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஹரிசாண்டலா வந்து ஓபன் ஆகும், அது வந்து வெர்டிகலா ஓபன் ஆகும். பட் எண்ட் ஆஃப் தி ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரே கான்செப்ட் அண்ட் ஒரே மூலைக்கு பின்னாடி தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. பேஸ்ட் ஆன் மை கெஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா 838ல இருக்கிற டாக்டர் டூமுக்கும் லோக்கி சீரீஸ்ல வர கேங் தி கான்குவரருக்கும் நிறையவே வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வில்லன் சொல்றாங்க, அதுல முக்கியமா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் டூம் தான். பட் எம்சியூல பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் டூமை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறதுனால கேங் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டார். பிகாஸ் குவாண்டம் மேனியால டாக்டர் டூம் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போறதுக்கு முன்னாடியே கேங்கோட ஆதிக்கம் எம்சியூல அதிகமாயிரும் தான் எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ லோக்கி 2 வேற வருது, அதுலயும் கேங் தான் வில்லன் அப்படின்றது வந்து கண்டிப்பா போன சீசன் எண்ட்லயே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து கேங்கும் டாக்டர் டூமும் சேர்ந்து தான் சீக்ரெட் வார்ஸ் வந்து லீட் பண்ணி கொண்டு போக போறாங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த குவெஸ்டின் மார்க் வந்து கிளம்புது. சோ இந்த குவெஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி எர்த் 616ல இருக்கிற டாக்டர் டூமோட ஸ்டோரி லைன் இருக்குமா அப்படின்றது வந்து அடுத்த குவெஸ்டின் மார்க்கா வருது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தியரிஸ் தான். சோ டாக்டர் டூமை பத்தி நிறைய தெரிய வர எம்சியூ குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா வந்து அன்ரவல் ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற எம்சியூட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இருக்குது. பார்க்கலாம் இந்த டூம் வாரோ இல்ல சீக்ரெட் வார்ஸோ. சோ இந்த ரெண்டு காமிக் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எம்சியூ குள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெனரிக்கா வந்து எடுத்து வர போறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் 2 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த எம்சியூ ஃபேஸ் வந்து எதை நோக்கி போக போகுது. அண்ட் ஆல்சோ முக்கியமான வில்லனா கேங்கா இல்ல டாக்டர் டூமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வில்லன்ஸா எம்சியூ குள்ள வளருவாங்களா அப்படின்றதுமே வந்து இப்போ ஒரு தியரியா பார்க்கப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.